Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா நாடு முழுவதும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு நல்ல செய்தி. ஓய்வூதிய தேதி குறித்து அரசு அறிவிப்பு. வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். நாட்டின் மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது. ஓய்வூதியம் பெறும் தேதி குறித்து அரசு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது. இபிஎஃப்ஓ சார்பாக ஒரு சுற்றறிக்கை வெளியிடுவதன் மூலம் ஓய்வூதிய தேதி பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி ஓய்வூதியதாரர்களுக்கு மாதத்தின் கடைசி வேலை நாளில் ஓய்வூதியம் வழங்கப்படும். அதாவது இனி இபிஎஸ் வசதியை பெறுபவர்கள் ஓய்வூதியத்திற்காக ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட காத்திருக்க வேண்டியதில்லை. இதனுடன் அனைத்து கள அதிகாரிகளும் மாதாந்திர பிஆர்எஸ் ஓய்வூதியத்துறைக்கே அனுப்பலாம் என்று ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. இதில் அனைத்து ஓய்வூதியதாரர்களின் கணக்கிலும் உரிய நேரத்தில் பணம் சேர வேண்டும் என கூறப்பட்டது. இதனுடன் அனைத்து உத்தரவுகளையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது. எந்த ஒரு பணியாளரும் 58 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தின் பலனை பெறுகிறார்கள். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனுடன் இபிஎஃப்க்கு பங்களிக்கும் ஊழியர்களும் இபிஎஸ்க்கு தகுதியானவர்கள். ஓய்வூதியம் பெறுவோர் கடந்த சில ஆண்டுகளாக ஏராளமான புகார்கள் அளித்து வந்த நிலையில் ஓய்வூதியர்களிடம் இருந்து ஏராளமான புகார்கள் வந்தால் ஓய்வூதியத்திற்காக மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக ஓய்வூதிய தேதியை நிர்ணயிக்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.